இந்த பணம் இருக்கே அது வந்து தீர்ந்து போகிற ஆசை இல்லை. பணம் தீர தீர ஆசை பெருகி கொண்டே இருக்கும். மனமா பணமானு கேட்டிங்கன்னா, மனம் அப்படின்னு நின்னோம்னா பணம் நம்மை ஒன்றும் செய்து விடாது. அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பணம் இருக்கே அது வந்து தீர்ந்து போகிற ஆசை இல்லை. பணம் தீர தீர ஆசை பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு தெரு முனையில் ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க மாமா அந்த பக்கமாக வந்தார். என்னடா அழுகிறேன்னு கேட்டார். 10 ரூபா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், வர்ற வழியில் தொலைஞ்சு போச்சு, தொலைஞ்சு போன 10 ரூபாய்க்காக அழுகிறேன் அப்படின்னா. அப்படியா, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? இந்த நான் தர்றேன் மாமா 10 ரூபா வச்சுக்க, போ அழுகாமல் போ. மாமா கொடுத்த 10 ரூபாய வாங்கி பையில் வச்சுக்கிட்டு திரும்பி அழுக ஆரம்பித்தான். இப்போ ஏன்டா அழுகிறா, தான் 10 ரூபா கொடுத்துட்டு வந்தேன்னு மாமா கேட்டார். அந்த தொலைஞ்சு போன 10 ரூபாய் இப்போ இருந்திருந்தா என்கிட்ட இப்போ 20 ரூபா இருக்கும்ல, அதை நினச்சி பார்த்தேன் அழுக வந்துருச்சுன்னா. பாருங்களேன், தொலைஞ்சு போச்சு 10 ரூபா, அதுக்கு பதிலாக மாமா 10 ரூபா கொடுத்துட்டாரு, அதோடு போய் திருப்தி அடைஞ்சு போய் வேலையை பார்க்கலாம்ல. ஆகாது, அந்த 10 இருந்தால் இந்த 10 சேர்த்து 20 இல்லை அப்படின்னு யோசித்து மனம் வருத்தப்படுது. ஒரு சாலை வழியாக ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கார். சாலை ஓரத்தில் ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு பணக்கட்டு கிடக்கு, 100 ரூபா கட்டு கிடக்கு. அதை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தார். வந்து அதை எண்ணி பார்த்தார். நல்ல கட்டு எண்ணி பார்த்தா அதில் 99 100 ரூபா இருக்கு. திரும்ப எண்ணி பார்த்தார், 99. திரும்ப எண்ணி பார்த்தார், 99. பொதுவாக பணத்தாள கட்டு போட்டால் 100 தாள் வச்சு தானே கட்டு போடுவாங்க. 99 இருக்குன்னா அப்போ 100 ரூபா தாள் அந்த பள்ளத்துக்குள்ளே தான் கிடக்கும், அதை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி இந்த 99 கட்டை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்துட்டான். அவன் அதோடு இருந்திருக்கணும். வந்தான், திரும்ப நடந்து வந்தான், அந்த பள்ளத்துக்குள்ளே தேடுறான். அந்த 100 ரூபா தாளுக்காக அலசுறான் அலசுறான் அலசுறான். காலையில் 10 மணிக்கு தேட ஆரம்பித்தவன் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தேடுறான். அப்போ அந்த பக்கமாக போனவன் ஒருத்தன் அந்த கட்டை தொலைச்சான்ல, 100 ரூபா கட்டை, எங்கே விட்டோம்னு தேடிக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல என்னடா தேடுறேன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாயை தொலைச்சி விட்டேன். 100 ரூபாயை தொலைச்சியா கட்டா? அவன் யோசிக்க ஆரம்பித்தான்ல, பிடிச்சிட்டான். நான் தொலைச்ச கட்டை நீ தான் எடுத்திருக்க, இல்லைங்க அதில் அவ்வளோதான் கொண்டாந்து வாங்கிட்டு போயிட்டான். நீ வீட்டிலையே அந்த 100 ரூபாய்க்காக கவலைப்படாமல் வீட்டிலேயே இருந்திருந்தா இப்போ 99 100 ரூபாயோட வீட்டில் நிம்மதியாக இருந்திருக்கலாம், அந்த பணம் கிடச்சிருக்கோம். திரும்ப அந்த 100 ரூபாய் என்ன பண்ணிச்சு, கிடைச்ச 99 இல்லாமல் பண்ணிருச்சு. அதுதான் பணம் என்ன செய்யும்னா, அது வந்து திருப்தியே கொடுக்காது, பெருக்கி கொண்டே போகும் ஆசையை. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மனசை சரி பண்ணணும். மனமா பணமானு கேட்டிங்கன்னா, மனம் அப்படின்னு நின்னோம்னா பணம் நம்மை ஒன்றும் செய்து விடாது. அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.